वेलकम टू जैनूल रेसिपी तमिल इनकी नम्बर चैनल अंजी वगैयान दान्य वी दोस से मोदी वह केवरुक फर्स्ट रेसिपी इतना केवरु और कप रे कचरी नम्बर चैनल फर्स्ट टाइम पाक सब्सक्राइब पकड़ बेल क्लिक पड़ो अब ना पड़े वीडियो नहीं मरकर पाक स्पून वंद सेतर और मूणु स्पून करप उ सेतर करप उ तोल एड़काम सेतर नान अब अरे ऊरटो और एट मण ऊर्न मिक्सि जल से अरेचिको अरेचदक कुछ उप से ना पुल के वे दोस ऊतें रोम हेल्तियान नंबर वो वारे नम्बर हेल्तियाटाले नम्बर उड़म्क एं नोयुमे वराद नोयला नमला विटेपोद रेडव रेसीपी वो पत् व दान्य सोसेदा और कप वो पचरी एड़ और मूणु स्पून वो करप उ नम्बे इना दान्यो सेतको केवरुदारी कपड़ी अंद कपये अलव के परिये कपल वो पचरी एपल वो सिकपरी तोर परप केवरु पच पचपयु इतना सेतर कोल सेतर सेटे वह स्पून सेतुक सेट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 े सेतर कडले परपूम कुछ सेतर और स्पून जीरकम सेटे ती ऊती ना और मूंदर ना कहवे ती ऊती ऊरा वे और एट मण ऊरटो ऊर्नक मिक्सि जार से ना पेस्ट ना इला वो मरचा एपड़ी अंदमि अरेचिको इं अड से ना वह दोस दा ऊती काटपर दोस ना मुगला ऊती सापा नल्कर इत व पुल के तेव डेरेक्टा अब दोस ऊतना कुछ स्पून वो उप से ना मिक्स पड़े दोस ऊती पांग ना मुगला रोम अमिया फ्रेंड्स इत व वयस वो वयसल रेसीपील अंजु वेसीपीसुमे और वयसल नूर वयस नूर वयस आग वरी सापल वयस वयसानवकूल चिना वयसल वयस वरीकल मूणा रेसीपी वो सिकपरी और कपम केवरु और कपन कुछ कुत्मेर और मूणु बदाम சேர்த்து ஊற வச்சிருங்க ஓவர் நைட் ஊர்னதோ மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கோங்க இல்ல கல்லு மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க ஏனா இது மிக்ஸி ஜார்ல அரைக்க போறோம் பாதாம் தோலை எடுத்துட்டு அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா வந்து மையாட்ட நல்லா வந்து வெண்ணெய் மாதிரி வரும் அரைச்சதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு வடிகட்டிருங்க அந்த திப்பி எல்லாம் எடுத்துறணும் இதுல இருக்க பால்ல தான் அவ்வளோ சத்து இருக்குது பெண்களுக்கு ரொம்ப அவசியமானது அவ்வளோ சத்து இருக்கு அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சு அப்படியே காச்சி எடுங்க லேசா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு நாட்டு சக்கரை இருந்தா கூட சேர்த்துக்கோங்க நான் வெள்ளை சக்கரை தான் சேர்த்திருக்கேன் பால் கடைசியா சேர்த்துட்டு ரெடி ஆயிடுச்சு சிகப்பரிசி கஞ்சி ரொம்ப உடலுக்கு நல்லது நானாவது ரெசிபி சிகப்பரிசி தோசை முதல்ல ஒரு கப் வந்து சிகப்பரிசி எடுத்துக்கேன் ஒரு கப் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹெல்தியானது வளர்ற குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுங்க ரெண்டு கப் சேர்த்திருக்க சிகப்பரிசி ஒரு கப் வந்து உளுந்து வந்து வெள்ளை உளுந்து முழு உளுந்து சேர்த்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்து தண்ணி ஊத்தி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கழுவ கூடாது ஏன்னா சிகப்பரிசில இருக்க அந்த தண்ணியெல்லாம் வந்து கழுவுனா போயிடும் அதுக்காக தான் அந்த தண்ணியை ஊற்றி மாவு அரைச்சிருங்க மாவு ரெடியாக இருக்கு இந்த பதத்துக்கு அரைக்கணும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து புளிக்க வச்சுட்டு தோசை ஊற்றிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியானது அஞ்சாவது ரெசிபிஸ் பார்க்கலாம் பச்சை பயிறு தோசை அதாவது ஹை புரோட்டீன் இருக்குது இதில் பச்சை பயிரில் நம்ம காலையில் வந்து இதை ஊற வச்சு அப்படியே கூட வந்து முளைக்கட்டி கூட சாப்பிட்லாம் இல்லைன்னா வேக வச்சு உப்பு தண்ணி தெளித்து கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ஹெல்த்தியானது நம்ம வந்து முளைக்கட்டின தோசை செய்ய போகிறோம் பச்சை பருப்பில் முளைக்கட்டின தோசை நான் ஒரு கப் வந்து பச்சை பயிறு எடுத்திருக்கேன் பாசி பருப்பில் பச்சை பயிறு இது கடையில் கேட்டலே கொடுப்பாங்க கல்லெலாம் இருந்தால் எடுத்துருங்க இது ஊறட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியானது இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி தானியங்களை சேர்த்து எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புல வந்து என்னென்ன சத்து இல்லையோ எல்லா சத்துமே நமக்கு கிடைக்கும் எல்லா சத்துமே வந்து எந்த நோயுமே நம்மக்கிட்ட வராது அதுக்காக தான் இதில் வந்து ஏன்னா நம்ம இதில் எல்லா வகையான பருப்புகளும் எல்லா வகையான எல்லா சத்துக்களுமே இதில் இருக்கும் அதுக்காக தான் இது வந்து ஓரளவுக்கு ஊறினதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுருங்க முளை கட்டி வந்திருக்கு பாருங்கள் நம்ம இதுக்கு துணியெலாம் கட்டி வைக்க தேவையில்லை அப்படியே வந்து ஒரு
அந்த ஒரு பாத்திரம் இருக்குன்னா அதில் வந்து கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து மொளகா கட்டி நல்லா வரும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டு பூண்டு சேர்த்துருக்கேன். ரெண்டு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மொளகா கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணி மூடி தான் வச்சுருந்தோம். அதனால் சேர்த்துட்டு இந்த அளவு கரைச்சாச்சு தண்ணியாக. இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்தியானது. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தோசை நல்லா முருகலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நெய் எது வேணால் ஊற்றிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.